அதிகாரம் 13. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல, பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெசூரி முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆபக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியர் கடத்த மெயரா நாடும், கிப்ளியரின் நாடும், சூரியோதய புறத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயிம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதபாவின் சமனான பூமி யாவையும், எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீலேயாத்தையும், கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்மா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியங்களை யோசுவாவின் புத்தகத்தில் நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். கடந்த தியானத்திலே வெற்றியின் ரகசியத்தை குறித்து 3 உண்மைகளை கற்றுக்கொண்டோம். ஒருவேளை போன வாரம் வராதவர்களுக்காக இதை சொல்ல கடமைப்பட்டிருக்க, சுமார் 6 அதிகாரம் முதல் 12 அதிகாரம் முடிய நடந்த போர் யுத்தங்கள், இவைகளிலே யோசுவா வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் என்ன, அதே நிபந்தனைகள், அதே ரகசியங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை முழுமையாக ஆரம்பம் முதல் முடிவு வரை அது கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. ஆகினாலதான் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடுவோம். அந்த ஓட்டம் தோல்வி அடையுமா? தோல்வி அடையாது. ஏன்னா அது துவங்கப்பட்டது கர்த்தரினாலே விசுவாசத்தினாலே, அது முடிவு பெறுவது கர்த்தரினாலே விசுவாசத்தினாலே. கர்த்தர் தோல்வியுற முடியாது, அவர் அருளுகின்ற விசுவாசமும் தோல்வியுற முடியாது. அதை நம்ம பார்க்கலாம். வெற்றி என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. இப்ப விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லும் போதுமா, ஏதோ இல்லாததை யூகித்துக் கொள்வதல்ல. நிறைய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அதான் பிரச்சனை, இல்லாதது யூகித்துக் கொள்வதல்லங்க. கடவுள் வாக்கு செய்ததை உறுதியாய் நம்பி செயல்படுவது ரொம்ப ஆணித்தரமா நம்முடைய மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலதான் நம்முடைய ஜபமானாலும் சரி, நம்முடைய ஊழியங்களானாலும் சரி, நம்முடைய ஈடுபாடுகளான ஆல் அவர் இன்வால்மெண்ட், நம்முடைய அன்றாட தேவைகள் ஆனாலும் சரி, அவைகள் அனைத்தும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மீது வைக்கப்பட்ட
நம்பிக்கையிலே செயல்பட வேண்டும். இல்லங்க, நான் இதை விரும்புறேங்க, இது வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேங்க, இதுதாங்க என்னுடைய விருப்பம், அப்படி இல்லைங்க. அதுக்கு பேர் இல்லைங்க விசுவாசம். கடவுள் என்ன வாக்கருளினாரோ அதை நான் அடைய வேண்டும். வெற்றியினுடைய ரகசியமே கடவுளுடைய வாக்குறுதி. சரிங்களா? ரெண்டு, நம்ம அதுக்கு பல வசனங்களை வாசம். ரெண்டு, வெற்றியின் ரகசியம் என்ன? இந்த கடவுள் வெறும் வாக்குறுதி அளித்து விட்டு சில நேரத்தில் இந்த சின்ன குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொம்மை அல்லது சாக்லேட் வச்சுட்டு இந்தாமா இந்தாமா அது அப்படி வருமா அப்படி தூக்குவோம், அப்புறம் அப்படி குதிக்குமா அப்புறம் அப்படி போயிடும், அப்படியே இப்படி வெறுப்பேத்துறது இல்லைங்க. எல்லாருக்கும் வேலைங்க. இப்படி அல்ல வெற்றி. நம்மளை வெறுப்பேற்றுவதற்காக கடவுள் செயல்படுகிறவர் அல்ல, நம்மோடு கூட போரிடுகிறவர். கத்த யோசுவாவுக்கோடு போரிட்டான். என்ன ஆச்சரியமான ஒரு உண்மை. இந்த வெற்றி எனக்கு ஆண்டவர் தருவாரனால் அதற்கு நான் காரணம் அல்ல, வெற்றி ஜெய கிறிஸ்து காரணம் என அவர் ஜெயபலமானவர். கத்தர் யோசுவாவை கூட இருந்தார். கத்தர் யோசுவாவுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் யுத்தம் பண்ணினார். விக்டரி த்ரூ த டிவைன் எம்பவர்மெண்ட் ஆணித்தரமா உங்களுடைய வாழ்க்கையில பதிய வேண்டும். வெற்றி என்பது தெய்வீக அருள் ஆற்றல், தெய்வீக வல்லமையின் செயல், கடவுளுடைய வெற்றி. அதனால்தான் கிதியோன் பிற்காலத்தில் இதே விசுவாசத்தை அவன் பின்பற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொன்னாம, அந்த மீதியானருடைய பாளையத்தை அவர்கள் சூழ்ந்த போது 300 வீரர்கள் என்ன கத்தினாங்க, இந்த பானையை உடைத்து ஒருத்தர்கிட்டயும் பட்டயம் கிடையாது, கிதியோன்கிட்ட மட்டும்தான் பட்டயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இனிமேல் தான் அவங்க பட்டயத்தை எதிரிகிட்ட இருந்து பெறணும். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தீவட்டி பானை எக்காலம். என்ன கத்தினாங்கம்மா, கிதியோனின் பட்டயம் கத்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கத்தரின் பட்டயம். That is the secret of victory all through Old Testament and New Testament. ரொம்ப ஆணித்தரமான உண்மைகள். இத பத்திலாம் எனக்கு அக்கறையே இல்லைங்க. நான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னா அது நீங்க உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க, தேவனை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்குதான் பேரு கடவுளை பரியாசம் பண்ணுதல். கலாத்தியர் 6 அதிகாரத்துல வாசிக்கிறோமே, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய ஒழுங்குகளை நான் அசட்டை செய்வனானால் நான் ஒரு பரியாசக்காரனாக மாற்றப்படுகிறேன். And I will reap the consequence. மூன்றாவது வெற்றியின் ரகசியம், யோசுவா தன்னுடைய கடைசி பலன் வரைக்கும் போராடுகிறவனாக. வாஸ் அ வாரியர். நீங்கள ஒரு நல்ல ஒரு முன்மாதிரிங்க. யோசுவா கடைசி பரியந்தம் போராடுகிறவனாக இருந்தான். போர்க்களத்துல பார்வையாளர்களுக்கு இடம் இருக்குதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் இருக்குதுங்களா? ஒருவேளை ரோம கலை அரங்குல பார்வையாளர்களுக்கு அங்க இடம் இருக்கலாம், விளையாட்டு அரங்குல பார்வையாளர்களுக்கு. போர்க்களத்துல பார்வையாளர்களுக்கு இடம் இருக்குதா? ஃபேன்ஸ் சொல்றோம், ரசிக பெருமக்கள். ரசிக பெருமக்களுக்கு போர்க்களத்துல இஸ் தர் எனி பிளேஸ்? நோ, தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் வாரியர்ஸ் ஹூ கேன் ஃபைட் டில் தே டை. அவர்களுக்கு தாங்க இடம். ஆக நான் பார்வையாளனா இருப்பேங்க திருச்சபையில, நான் ஒரு ரசிக பெருமகனா இருப்பேன், ரசிகனா இருப்பேன். பாடல்களை ரசிப்பேன், பிரசங்கத்தை ரசிப்பேன், எல்லாத்தையும் ரசிப்பேன். அதோட சரி, அவங்களுக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பின்னணியோடு நாம் 13 அதிகாரத்துக்குள்ளாக நுழைகின்றோம். 13 அதிகாரத்திலிருந்து 2 பாடங்களை மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2 பாடங்கள் தான். ஒன்று, ஒரு நிறைவான வாழ்வு. யோசுவாவின் நிறைவான வாழ்வை குறித்து முதலாம் வசனம் சொல்லுகிறது. அந்த முதலாம் வசனத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பின்பு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், சுதந்திரம் என்றால் என்ன என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் விளக்கணும். அவளுக்கு அதுக்குதான் நேரம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்ஃபில்டு லைஃப். நமக்கு வாழ்க்கையில பல லட்சியங்கள் உண்டு, பல ஆசைகள் உண்டு. ஆனால் யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து கடவுள் நமக்கு கற்றுத்தருகிற அரிய படிப்பினைகள் என்ன? முதலாம் வசனம் நம்ம படிக்கின்றோம். முதலாம் வசனம், யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. இது அப்படியே இன்றைக்கு நமக்கு உண்மைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில 30 40 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை முடிவடைய போகிறது. இன்னும் சில நேரத்தில் யோசுவா நீ வயது சென்று முதிர் வயது உள்ளவனானே ஆனாய், ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலை முடிவடையவில்லை. மேபி தி லைஃப் கேன் வில் கம் டு an end.
நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரலாம், ஆனா வேலை தொடரலாம். ஒர்க் இஸ் ஸ்டில் அன்டன். இன்றைக்கு யோசுவாவின் வாழ்க்கையில் இருந்து ஒரு மூன்று அல்லது நான்கு படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது படிப்பினை, முதிர் வயது உள்ளவனானப்பா, அதனால ஆண்டவர் முதலாம் வசனத்துல உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுத்து, கிராஜுவேட் கொடுத்து, நீ எஃப்டியில போட்டு கால ஆட்டினே டிவி பார்த்து நிறுனாரா? There is no retirement in the ministry of the Lord. யோசுவா, நீ வயது சென்றவனும் முதிர் வயது உள்ளவனும் ஆனாய், ஆனா என்ன பண்ண செய்யணும்? உனக்கு ஒரு வேலை உண்டு. ஆறாம் வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை ஆமா பங்கிட வேண்டும். There is still a work. இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் வரை அங்கு வேலை உண்டு. அதான் ஸ்பர்ஜன் சொன்னார், I am immortal in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் சாவற்றவன். காரணம், என்னுடைய பணி முடிவடையவில்லை, அது கடவுளுடைய பணி. அந்த பணி முடிவடையும் வரை நான் சாவற்றவன். I am immortal. நீங்க எத்தனை பேரு முதிர் வயதினாலே நாம போர்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இயலாமையை கண்டு முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, என்னால கண்ணு தெரியலங்க, நடக்க முடியலங்க, பேச முடியலங்க, உக்காந்தா எந்திரிக்க முடியலங்க. இயலாமையை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யோசுவா, அவன் இன்னும் கர்த்தருடைய பணியிலே தன்னை ஈடுபடுத்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதாங்க நிறைவான வாழ்க்கை இல்லைங்களா? சந்தோஷமான வாழ்க்கை எது? நிறைவான வாழ்க்கை. முதிர் வயது என்பது பணி செய்வதற்கு ஒரு தடை அல்ல. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரை சாத்தான் முதிர் வயது என்கிற ஒரு தவறான எண்ணத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறான். என்னப்பா, ஜப கொடுத்துக்கு போக முடியுமா? முடியாது. ஜபம் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. டிவி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். 24 மணி நேரம் கண்ணு தெரியனா கூட தொடச்சிட்டு தொடச்சிட்டு கண்ணாடியை திருப்பி திருப்பி போட்டு 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 போட்டு. ஆமா, நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. நான் ஏதோ தேவையில்லாம சொல்றேன், நான் விரும்பலைங்க. அது இல்ல என்னுடைய நோக்கம். அதாவது நம்முடைய லட்சியம், நம்முடைய ஆசை. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப அது ஏன் நீ பார்த்து நிக்கிறேன்னா, உன் இருதயம் என்ன எங்க இருக்குது? அது மேல இருக்குதுப்பா, பரலோகத்து மேல. எங்க இருக்குது? என்ன கிடைக்கும் உனக்கு பரலோகத்துல? சாட்டு அடிதான் கிடைக்கும். ஒருவேளை நீ பரலோகம் போய் சேரலாம். வாட் கைண்ட் ஆஃப் ரிவார்ட் யூ எக்ஸ்பெக்ட்? ஜபம் என்கிற ஒரு பணிக்கு ஏதாச்சும் ஒரு தடை இருக்குதுங்களா? ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு ரெண்டு முறை சொல்லியிருக்கேன். 1986 நான் இங்கிலாந்து தேசத்துக்கு போய் 3 சுமார் 30 மேற்பட்ட சபைகளை சந்தித்து வந்தேன். அந்த சபைகளில என்னை வரவேற்க, எனக்கு உபசரிப்பு கொடுக்க சிறப்பு கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த கூட்டங்களுக்கு வந்த மக்கள் யார் தெரியுமா? எல்லாரும் 70-80 வயதுங்க. அப்படியே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன் அவங்க வந்தாங்க தெரியுமா? ஏறக்குறைய 50 இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஜபம் பண்ணுகிறவங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சு, என்ன கைய புடிச்சு, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ட்ரெமெண்டஸ். ஒரு சிலருக்கு சொல்றேன், இங்க ஜான் ஃபீல்டு என்கிற மிஷினரி நம்முடைய சபையில இந்த பங்களால இருந்து வேலை செய்தார். அவருடைய தாயார் 95 அப்படியே தடி புடிச்சுன்னு வந்தாங்க. இப்ப அந்த சபையின் போதகர் என்னை கொண்டு போய், பிரதர், திஸ் இஸ் ஜான் ஃபீல்ட்ஸ் மதர், ஷி இஸ் 95. ஜஸ்ட் இமேஜின், தன்னுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய 75 இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டின் சபைகளுக்காகவும் கண்ணீர் விட்டு ஜபிக்கிற ஒரு தாய், 95. நான் அத்தனை வயது உள்ள நபரை பார்த்ததே கிடையாது அந்த நாட்கள்ல. இன்ஸ்பிரேஷன், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகம். இன்றைக்கும் 100 மக்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். நாம ஜபம் பண்ணுமா? கருமையானவர்களே, மார்ட்டின் லூத்தர் ஐயர் சொன்னார், கிரேட் திங்ஸ் ஆர் ராட் இன் பிரேயர். உடல் உழைப்பினால் அல்ல, மனித சக்தியினால் அல்ல, ஜபத்தினாலேதான் பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன. நீங்க அதை செய்யறீங்களா? உங்களுடைய வயது ஆக ஆக நாம பரலோகம் போய் சேர்ந்துமே, பரலோகத்தில் 24 மணி நேரம் இல்ல, இடைவிடாம தேவனை ஆராதிக்க போறமே, டு யூ ட்ரெயின் யுவர்செல்? ஐயா, என்னால இதை செய்ய முடியலங்க. ஐயா, என்னால அதை செய்ய முடியல. ஹாவ் யூ டெவலப் எ ஹாபிட் ஆஃப் என்ஜாயிங் அண்ட் லிவிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட்? உங்களுடைய வீட்டில, உங்களுடைய அறையில தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு இணைந்திருக்கிற, தேவனுடைய சமூகத்தில சந்தோஷப்படுகின்ற, தேவனுடைய மக்களுக்காக ஜெபிக்கின்ற
ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற ஒரு வாழ்வு உங்களுக்கு இருக்குதுங்களா? மோட்சம் போய் தான் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லைங்களே. கோரிட்டன் பூம் போன்ற தலைச்சிறந்த தேவனுடைய ஊழியர்கள் சிறைச்சாலையில அவர்கள் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தாங்க. ஜான் பனியன் போன்ற 14 வருஷங்கள் சிறைச்சாலையில வேதனைப்பட்டு அடைப்பட்டிருந்த தேவனுடைய ஊழியர்கள் யோவான் சீஷனை போல மோட்சம் திறக்கப்பட்டு தேவனுடைய தரிசனங்களினாலும் தேவனுடைய சத்தியத்தினாலும் பலப்படுத்தப்பட்டாங்க. ஏன் அது உங்களுக்கு எனக்கு இருக்க கூடாதுங்களா? ஏன் நமக்கு அந்த ஆவியானவர் இல்லீங்களா? நமக்கு அந்த உரிமை இல்லீங்களா? எபேசியர் 2:7 குறிப்பா நான் முதியோருக்கு இதை நான் சொல்ல, ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட ஒரு நிறைவை தருகிறார். நீதிமானுடைய வாழ்க்கை சூரியனை போல அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஒருவர் எபேசியர் 2:7, இன்னொருத்தர் 2 Corinthians 3:18, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே. இந்த அனுபவத்தை இந்த உலகத்துல அனுபவிக்கலாமா? இந்த உலகத்துல அனுபவிக்கலாம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யூ கேன் என்ஜாய் த க்ளோரியஸ் பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் ரைட் ஹியர் ஆன் திஸ் இயர். சும்மா ஆண்டவர் பொழுது போகலன்னு உங்களை வச்சில்ல. அநேக நேரத்துல நம்ம சொல்றோம், ஒரு சில ஐயா என்ன எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், ஐயா என்ன எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்ப எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியலீங்களா? ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே தேவையற்றது இல்லைங்கம்மா. அது வியாதி ஆனாலும் சரி, பலவீன ஏமி கார்மைக்கல் அம்மையாரு போல 18 ஆண்டுகள் நீங்க படுக்கையில இருக்கலாம், இன்னும் சொல்லிக் கொண்டே போலாம். நத்திங் இஸ் வேஸ்ட் இன் எ பிலீவர்ஸ் லைஃப். கடவுள் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில அந்த பலவீனத்தில தேவனுடைய கிருபையை பெற்று தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிற ரேடியன்ட் லைஃப் நாளுக்கு நாள் இல்லீங்களா? 2 Corinthians 3:17 கத்தரே ஆவியானவர், கத்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. விடுதலை என்னமா? There is a freedom. Freedom of spirit. Freedom of life. ஐயோ ஐயா என்னால முடியல, ஐயா இந்த இந்த ஒப்பாரியே கிடையாது. நம்ம மாமனிங் ஓவர் தி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஆல்வேஸ் ரிஜாய்சிங் அண்ட் பிரேசிங் காட் ஃபார் தி பாசிட்டிவ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். என்ன நம்ம நம்முடைய உலக வாழ்க்கை? தயவு செய்து நான் ஆமா முதியோர் இடத்துல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஃபோக்கசிங் ஆன் தி எல்டர்லி பீப்பிள். ஆனவர் சொன்னார், என் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனுக்கு நான் பிரதிபலன் கொடுக்காம போறது இல்லையா? அப்படிப்பட்ட கடவுளுடைய ஊழியக்காரனாக கடவுளுடைய தாசனாக உன்னுடைய வாலிபத்தையும் பலத்தையும் வரங்களையும் ஆற்றலையும் வாய்ப்புகளையும் தேவனுக்கு என்று நீ செலவு செய்திருப்பாயனால் நிச்சயமாகவே இந்த 18 உன்னுடைய வாழ்க்கையில அனுபவமா இருக்க வேண்டும். 18 கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆண்டவர் இந்த வாக்குறுதி என்னுடைய வாழ்ல நிறைவேறணும் ஜெர்மனிங்களா? மோட்சம் போய் சேர்றது இல்லைங்க. ஜெர்மனி தேசத்துல ஹிட்லர் காலத்தில் அதிக உபத்திரவம் பாடு வேதனையை கடந்து வந்த ஒரு ஒரு விதமான ஒரு ஊழியத்தை செய்து வந்தவங்க. அநேக தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு விளக்கங்களும் தங்களுடைய வாழ்க்கை குறித்த பல புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒன்று மோட்சத்தின் முன் ருசியின், அதெல்லாம் வாங்கி படிக்கணுங்க. அதுல என்ன சொல்றாங்க, அவங்களுடைய வயதான காலத்துல பலவீனமான காலத்துல தேவனுடைய பிரசனம் எவ்விதமாக அவர்களை தாங்கின, எதுவுமே இல்லாம இருக்கலாம். நல்லா கவனிக்கிறீங்களா? அதாவது யூ மே பி இன் தி டெத் பெட், மரண படுக்கையில நீ இருக்கலாம். அதாவது மூச்சு விடுவது கூட, அதாவது மேல் மூச்சுன்னு சொல்லுவாங்க, அதை மூச்சு விட முடியாத ஒரு கஷ்டம். மேல் மூச்சுன்னா என்ன அர்த்தம்? தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு பிரீத்னு அர்த்தம். அந்த நிலைமையிலும் கூட யூ கேன் ஸ்டில் என்ஜாய் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என்ன அருமையான வாக்குத்தம்! கர்த்தருடைய மகிமையை கண்டு, இந்த பூலோகத்தினுடைய அழிவுகள் அல்ல, கடந்த கால வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் அல்ல, என் வாழ்க்கையில வந்த தோல்விகளை அல்ல, அவைகளை கண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, வெற்றி முகமாக சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை. சிலுவையில இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் போது இட் இஸ் பினிஷ்ட், முடிந்தது, முடிந்தது, வெற்றியின் துணி. அதான் இங்க சொல்ற, கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதனாலதான் கடவுள் இங்க வச்சிருக்காருப்பா உலகத்துல.
ஏன் சார் என்ன எடுத்துக்கல? கடவுள் உன்னை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். தேர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட். சங்கீத 92:14-13 இருந்து வரும். ஒருவேளை 13-14 படிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஜீவனிலும் கர்த்தருடைய ஊழியத்திலும் கர்த்தருடைய சபையின் ஐக்கியத்திலும் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் நீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு ஊட்டி தருவீரானால் என்னுடைய வாழ்க்கை பசுமையும் புஷ்டியும் கனி தருகிற வாழ்க்கையா இருக்கணும் சாமி. இதுதான் வாக்குறுதி. That is the promises of God. அவருடைய வாக்குகள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறதே. என்னை ஏன் வச்சிருக்கிறேன்னு கேள்வி கேட்காதீங்க. தேவரீர் நீர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. There is no retirement. There is no uselessness in God's kingdom. கடவுளுடைய ராஜ்யத்தில் தேவையற்றவைகள், பயனற்றவைகள், உதவாதவைகள் என்கிற ஒரு காரியமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கருவிகளாக பயன்படுத்திக் கொண்டது. அநேக நேரத்தில் முதிர் வயது, அந்த முதிர் வயதின் தனிமை, முதிர் வயதின் இயலாமை, முதிர் வயதின் இயக்கங்கள், இயக்கம் நீங்க சொல்லலாம், என்ன சார் அது இயக்கம்? நான் நினைக்கிறேன் போன வாரத்தில் முதிர் வயதோருடைய நாள் கொண்டாடப்பட்டது. அதுல ஒரு 3 அல்லது 4 வயதான பெண்மணிகள் அவ்வளவு தெளிவா பேசினாங்க. அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏதோ எப்படின்னு தெரியல, என்னமோ மத்தியானமோ எப்படியோ வந்துச்சுங்க. அது ஏதோ நியூஸ்ல போட்டானா என்னன்னு தெரியல. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய தியாகம் தெரியவில்லை, பெற்றோருடைய அன்பு அவங்களுக்கு புரியவில்லை, பெற்றோர்களை உதவா கரைகளாக ஒதுக்கி தள்ளி விடுகிறார்கள். ஒரு வயசான பாட்டிமா சொன்னாங்க, பெரியோருக்கு தேவை என்பது ஏக்கம் என்ன தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு, அரவணைப்பு, அவ்வளவுதான். எப்படிமா இருக்கிறீங்க? அந்த ஒரு வார்த்தை போதும். That makes the difference. அதை கேட்கதான் ஒரு ஆள் தேவை. தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆக எனக்கு அருமையானவர்களே, முதிர் வயது என்பது தேவையற்றதல்ல, முதிர் வயது என்பது பயனற்றதல்ல, முதிர் வயது என்பது ஓய்வு பெறுவதல்ல, முதிர் வயது என்பது புலம்பிக் கொண்டிருப்பதல்ல, முதிர் வயது என்பது விடுதலைக்காக துடிப்பதல்ல, மகிமையை எதிர்நோக்கி நாடுவது. ஆக முதிர் வயதில் நமக்கு ஒரு பணி உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். யோசுவாவின் வாழ்க்கைய குறித்து கடவுள் என்ன நினைக்கின்றார் அல்லது என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? கடவுளுடைய பார்வையில வெற்றிகளோ சாதனைகளோ முக்கியமானவைகள் அல்ல. கடவுளுடைய பார்வையில உண்மை முக்கியமானது. God judges not by our success and accomplishment, by our faithfulness. நான் எதை சாதித்தேன், எதை வெற்றி கொண்டேன், அவைகளை கொண்டல்ல, என்னுடைய உண்மையின் அடிப்படையிலே அவர் என்னை அங்கீகரிக்கிறார். அதனாலதான் பெரிய பெரிய தேவனுடைய ஊழியர்களுடைய மரண நிலையில நீங்க அதை படிப்பீர்கள். ஆனால் ஏன்னா ஒரு சிலருக்கு எங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, அது மாதிரிலாம் புஸ்தகம் இருக்குதுனாலும் தெரியாது. ஐரோப்பாவையும் இங்கிலாந்து தேசத்தையும் ஆவிக்குரிய உயிர் மீட்சிக்குள்ளாக வழி நடத்தின ஜான் வெஸ்லி ஐயர் அவர்கள் தலை சிறந்த தேவனுடைய ஊழியக்காரர். பிரான்ஸ்ல வந்து புரட்சி துவங்கி விட்டது, பிரபுக்கள் வெட்டப்படுகிறார்கள், ரத்த ஆறு ஓடி கொண்டிருக்குது, ஆனா இங்கிலாந்து தேசத்துல உயிர் மீட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் 22 miles அவே ஃப்ரம் யூரோப். பூலோக படத்துல பார்ப்பீங்கனால் 22 miles இந்த பக்கத்துல இங்கிலாந்து, இந்த பக்கத்துல யூரோப். இங்கு புரட்சி நடந்து கொண்டிருக்குது, இங்கு உயிர் மீட்சி நடந்து கொண்டிருக்கு. ஜான் வெஸ்லி கடவுளால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். படிக்கணும் சார், எங்க அதெல்லாம் நம்ம தேடி வீடு படிக்கிற நிலைமையில இல்லீங்களா? ஜான் வெஸ்லி என்ன சொன்னார் தெரியுங்களா? அவருடைய மரண படுக்கையில, பாவியாகிய என்னை தேவன் தம்முடைய ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே, அதை நான் நினைத்து கடவுளை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய சாதனைகள் அல்ல, என்னுடைய வெற்றிகள் அல்ல. ஐ தேங்க் த லார்ட் ஃபார் ரிடீமிங் எ ரிச்சர் லைக் மீ. ஒரு பயங்கரமான பாவியாகி என்னை கடவுள் மீட்டுக்கொண்டு அவருடைய கருவியாக பயன்படுத்தினாரே, அதற்காக நான் கடவுளை துதிக்கிறேன். வில்லியம் கேரி என்ன சொன்னார் தெரியுமா? நெவர் டாக் அபவுட் கேரி, டாக் அபவுட் கேரிஸ் மாஸ்டர். கேரி செய்தார், வில்லியம் கேரி சாதித்தார், வில்லியம் கேரி மொழிபெயர்த்தார் என்று தன்னுடைய 85வது வயதுல ஏமி கார்மைக்கல் அம்மையார் டோனாவூர்ல அவர் வந்து இருந்தார். ரட்சணை ஆத்திரிகத்தை எழுதினவர். அவருடைய படுக்கையில் அவரால் பேச முடியல, வாய் வரல அவரால். அப்ப ஏமி கார்மைக்கல் அம்மையார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு பலகையில இயேசு என்று எழுதி, தமிழ்ல எழுதி, அதை கொண்டாந்து அவர் முன்னால வச்சு
அவர் கையை எடுக்கிறாங்க, கைய விரல எடுத்து அப்படி எழுதுறாங்க. இயேசு அதை எழுதி முடிச்சு அவருடைய உயிர் பிரியுது. எச் ஏ கிருஷ்ண பிள்ளை வைதிகமான வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ரச்சிக்கப்பட்ட உடனே அவருடைய உயிரை மாய்க்க வேண்டும் என்று சொல்லி முழு குடும்பத்தினரும் திட்டமிட்டாங்க. அவர் மிஷினரிகளிடத்தில் போய் அடைக்கலம் பெற்று உயிர் காப்பாற்றப்பட்டார். அதன் விளைவாக தான் ரச்சனை யாத்திரிகத்தை அவர் எழுதினார். என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என் இதயத்தை திறந்தார், இயேசுக்காக என் வாயை திறந்தேன். யோசனை பண்ணீங்களா? அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. யூ கேன் சீ த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் ஆன் யுவர் டெத் பெட். உன்னுடைய இந்த மாம்ச கண்கள் மூடும் போது மகிமையின் பரலோகம் திறக்கப்படுகிறது, நீங்க பார்க்க முடியும். ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதை அவன் காண்கிறான். 2 கொரிந்தியர் 3:18 உண்மை. அது உங்களுடைய அனுபவமா இருக்குமா? இட் இஸ் நாட் சக்சஸ் பட் ஃபெய்த்ஃபுல்னஸ். என்னுடைய வெற்றிகள் அல்ல, சாதனைகள் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தேனா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். 2வது காரியம் நம்ம என்ன யோசுவாவினுடைய வாழ்க்கையில படிக்கிறோம், ஒரு சில நேரத்துல நம்ம வயதாக இனி நான் செய்ததெல்லாம் செய்து முடிச்சிட்டேன் சார், எல்லாம் சாதித்துட்டேன், இனி ஒன்றும் இல்ல, இனி செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சில நேரத்துல நம்ம நினைக்கிறோங்க. சில நேரத்துல அப்படி நம்ம நினைக்கிறோம், ஆனா வேத வசனம் அப்படி சொல்லலங்க. லூக்கா 17:10 படிங்க. லூக்கா 17:10, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்கார செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பிரயோஜனமான ஊழியக்கார, அன்பிராபிட்டபிள் சர்வன்ஸ். வேளை கடவுள் உங்களுக்கு நீண்ட வாழ்க்கையை தருவாரனால், நீண்ட பணியை தருவாரனால், அதை நீங்கள் திரும்பி பார்க்கும் போது அதிலே நான் வெற்றி பெருமிதம் கொள்வதை விட, வெற்றி சந்தோஷம் அடைவதை விட, ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஏன்னா கட்டாயமாக மனிதர்களாக நம்மிலே குறைகள் இருந்திருக்க வேண்டும், நாம் செய்ய தவறிய கடமைகள் இருந்திருக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செய்யாமல், அதனால தான் சொன்னாங்க, செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து கொண்டு இருந்தோம். அது இல்லாத ஒரு மனிதனே கிடையாது. ஆகவே அவைகளை குறித்து அங்கீகரித்து நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நம்முடைய சாதனைகளோ நம்முடைய ஊழியங்களோ எந்த விதமான புகழையும் எந்த விதமான புண்ணியத்தையும் நமக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவரே நான் பிரயோஜனமற்ற, நான் ஒரு உதவாக்கர, உம்முடைய வல்லமையினாலே நான் முடித்தன் ஆண்டவரே என்று நாம சொல்லுகின்றோம் இல்லீங்களா? அதனுடைய தாற்பரியம் என்ன? இந்த உலகத்திலே பல ராஜாக்களை சக்கரவர்த்திகளை நம்ம பார்க்கிறோம், மகா அலெக்சாண்டர் போன்ற பல மனிதர்களை பார்க்கிறோம். கடவுளை அறியாத மனிதன் வெற்றிகளை தன்னுடைய வெற்றியாக கொள்கிறான். கடவுளுடைய கிருபையை உணராத மனிதன் வாழ்வின் அவன் பெற்ற நன்மைகளை தன்னுடைய சாதனைகளாக பறைசாற்றி கொண்டிருக்கிறான். தேவனுடைய அறிந்த மனிதன் ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அங்க கூட பாருங்க 25வது அதிகாரம் நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் 2 வகையான மக்களை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 34வது வசனம் படிங்க. 34, உமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், இனியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது பசி உள்ளவர்களாக கண்டு கொடுத்தோம், உம்மை சேர்த்துக் கொண்டோம், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்ப கூட பாத்தீங்களா, ஓ நாங்க இதை செஞ்சோம், ஆமா ஆமா சார் குட்டனு, நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாந்து ஏழை மக்களுக்காக துணி கொடுப்போம் சார், இந்த பேப்டிஸ்ட் சபையில கரெக்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாருப்பா அந்த இயேசுநாதரு அப்படின்னாங்களா? பரவாயில்லப்பா, சும்மா சொல்லக்கூடாது, அட்டா நான் ஞாபகம் அவருக்கு அப்படியா சொன்னாரு? இல்ல ஆண்டவரே, எப்ப நாங்க கொடுத்தா தெரிதுங்களா அந்த தாழ்மை. They were not proud of their achievements. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ. நம்ம என்ன படித்துக் கொண்டிருக்கிறோமா? இட் இஸ் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் க்ளோரி, இட் இஸ் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் பிரைட், பட் த ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ் அண்ட் லவ் இல்லீங்களா? அதுதான் நம்ம பார்க்கும், அதுதான் பவுல் சொல்கின்றான். பவுலுடைய வார்த்தையை படிப்போமா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றது இல்லைங்க, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையின் முடிவுனா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லீங்களா? 20வது அதிகாரம் என்ன சொல்றான் பாருங்க,
35 மிலேத்து என்கிற தீவிலே எபேசு சபையின் மூப்பரிடத்திலே பவுல் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடைய இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்து. அடுத்த வசனம், இப்படி பிரயாசப்பட்டு கடினமாக உழைத்து பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா வித என் வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலேயும் நான் உங்களுக்கு வாழ்ந்து காண்பித்தேன். வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்பதை நான் பிரசங்கித்தது மாத்திரம் இல்லப்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்து காண்பித்தேன். ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, அப்படி விடைபெறணுங்க. இந்த உலகத்தில் நம்முடைய சாதனைகளை குறித்து பெருமை பாராட்ட அங்க இடம் இல்ல. இன்னும் ஒரு காரியத்தை யோசுவாவினுடைய நிறைவான வாழ்க்கை நமக்கு போதிக்க வேண்டும். இங்க வாலிபர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க பாதி சபைக்கு மேல. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தை எப்ப ஆரம்பித்தான், எந்த வயதுல? அவன் வாலிபனாக இருந்த போது ஆரம்பித்தான். யோசுவாவின் நீண்ட நிறைவான வெற்றியுள்ள பணி நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், செய்ய வேண்டிய கடமையை, கடவுள் உங்களை அழைத்த அழைப்பை நீ ஆரம்பிக்க வேண்டும். Begin the work. ஒருவேளை அது முடிவு பெறாம இருக்கலாம், ஆனா நீ அதை ஆரம்பிக்க வேண்டும். யோசுவா கத்திருக்கென்று தன்னுடைய சேவையை தன்னுடைய வாலிப வயதில் ஆரம்பித்தான். டாக்டர் பில்லிகிரம் 1986 ஆம்ஸ்டர்டம் கான்பரன்ஸ்ல பேசும்போது தன்னுடைய 50 பணியை முடித்து அவர் ஒரு சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உலக வரலாற்றில கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சில மனிதர்களிலே ஒரு மனிதர் டாக்டர் பில்லி கிரஹாம். சில பேர் சொல்றாங்க டாக்டர் பில்லி கிரஹாம் போன்று பல கோடி மக்களை வேறு எந்த ஊழியக்காரனும் இதுவரைக்கும் சந்தித்தது கிடையாது, இனி சந்திக்க போறதும் கிடையாது. பல கோடி கணக்கான மக்களுக்கு நேரடியாக சுவிசேஷத்தை சொல்கின்ற ஒரு மாபெரும் கிருபை. தன்னுடைய 76 வயதுல சொல்ற, நான் ஒரு சாதாரண மனிதன், ஆனா என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய வாலிப வயதிலே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தேன். அந்த கர்த்தருடைய கரம் என்னை 50 சுமந்து வந்தது, என்னை பயன்படுத்தினது. எந்த சாதனையும் எனக்குரியதல்ல. அந்த அந்த சாட்சியை நேரடியா கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய மனிதன் அவ்வளவு மனத்தாழ்மையோடு தன்னாரு கடவுளுடைய கரத்திலே, ஆண்டவரே நீர் பயன்படுத்தும் என்று என்னை நான் அர்ப்பணித்தேன். கடந்த 50 உலகமெங்கிலும் அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு. He has began the good work. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் இல்லீங்களா? பிலிப்பியர் 5:6 தெரியல, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அந்த நாள் பரியந்தமாக அதை முடிய நடத்தி வருவார் இல்லீங்களா? அதை நம்ம பார்க்கிறோம். அது முதலாவது பாடங்க. இரண்டாவது பாடம் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து கடந்த காலத்தின் சாதனைகளோ கடந்த காலத்தின் வெற்றிகளோ ஒரு போதும் ஒரு விசுவாசியை திருப்திப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த கூடாது. நம்ம அனுசரிப்ப பாஸ்டர் சத்யசிங் தனராஜ் அவர்கள் டாக்டர் ஸ்டான் என்கிற ஒரு சகோதரரை பகிர்ந்து கொண்டார் தெரியுங்களா, நம்முடைய ஆலயத்துல. இன்றைக்கு அவர் தன்னுடைய தசம பாகத்துல 100% ஊழியத்துக்கு என்று கொடுத்து கொண்டிருக்கிறார். காது கேட்சிங்களா? டாக்டர் ஸ்டான் 100% ஊழியத்துக்காக உலகமெங்கிலும் நடக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆஃப் அமெரிக்கா. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, விளையாட்டு பொம்மைகள் இல்ல, நம்ம விளையாட்டு செல்லுலாய்ட் பொம்மைகளை ஆரம்பிக்கிற ஒரு பணி ஆரம்பித்து இன்றைக்கு உலகமெங்கிலும் அவருடைய தொழில் நடந்து கொண்டிருக்குது. எவ்வளவுமா தந்தாரு? 10%, 20%, 50%. ஆண்டவர் சொன்னாராம், ஸ்டான், ஐ வாண்ட் டு பி நாட் ஓன்லி பி அ பார்ட்னர் ஆஃப் யுவர் பிசினஸ், ஐ வாண்ட் டு பி த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் யுவர் பிசினஸ். யாருப்பா அவனுடைய தொழிலினுடைய மேனேஜிங் டைரக்டர்? நீயா? நானா? ஆண்டவரே நீ தான் சாமி. அப்ப நான் சொல்றேன், 90% கூட ஊழியத்துக்கு அவன் தான் என் மனிதன். தட் இஸ் ஃபுல்ஃபில்டு லைஃப். நிறைவான வாழ்க்கை, பூரணமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை, நோ ரிக்ரெட்ஸ். இதெல்லாம் என்ன எதுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறங்க இவ்வளவும்? ஏதோ யோசுவா கிமு 1400 வாங்க சார், இன்னைக்கு செய்ய முடியுமா சார் அப்படின்னு நல்ல பேர் கேட்டு இருக்கீங்க. ரொம்ப பகுத்தறிவாதிங்க, அதி புத்திசாலிங்க, கம்ப்யூட்டர் யுகத்துல வாழ்கிறவன, அதெல்லாம் அந்த காலம் சார், ஏதோ போனாங்க வந்தாங்க. இன்னைக்கு நடக்குங்களா? இந்த அறிவின் மயக்கமே அவிசுவாசத்துக்குள்ளாக நம்ம நடத்துது, அவநம்பிக்கைக்குள்ளாக நம்ம நடத்துதுங்க. அநேக கடவுள் நல்ல அறிவு தந்திருக்கிறார். அறிவு விசுவாசத்துக்கு ஒரு தடையா போதுன்னு தான் வசனமா இருக்குதுங்க. ஆக இரண்டாவது குறிப்பு, திருப்தி அடைவதல்ல எதிர்நோக்கி செல்வது.
லட்சியத்தை நோக்கி தொடருது. பவுல் சொல்கின்றான், நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னும் சிறைப்பிடிக்க வேண்டிய, கைப்பற்றப்பட வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய நாடு உண்டு, பணி உண்டு, ராஜ்யம் உண்டு, எல்லைகள் உண்டு. Still more, the frontiers yet to be conquered. என் வாழ்விலே நான் வெற்றி கொள்ள வேண்டிய பகுதிகள் இன்னும் உண்டு. என் வாழ்வின் புரிதுங்களா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில நான் வெற்றி கொள்ள வேண்டியது இன்னும் உண்டுங்கம்மா. இந்த படிக்க அதோட முடிக்க போறோம். என்னுடைய குடும்பத்திலே கிறிஸ்துவுக்காக என் குடும்பத்தினரை வழி நடத்துவதில் நான் வெற்றி கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் உண்டு. என்னுடைய திருச்சபையிலே கிறிஸ்துவுக்காக சபையை ஆயத்தப்படுத்துவதிலே, பிரசுத்தப்படுத்துவதிலே நான் வெற்றி கொள்ள வேண்டிய எல்லைகள் இன்னும் உண்டு. செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் உண்டு. முடிஞ்சது ஒண்ணு இல்ல. இந்த இடத்துல 1900 வந்து குடியேறின ஏர்னஸ்ட் ஆல்ஃபர்ட் பூத் அவர்கள் இந்த சிறிய ஊழியத்தை, ஒரு சிறிய ஆரம்பத்தை ஆரம்பித்து வைத்தார். 100 ஆண்டுகள் கடந்தது. எத்தனையோ மிஷினரிகள், ஏர்னஸ்ட் பூத், லிங்கன் வாட்ஸ், டி ஏ த்ரோவர், ஆர்ச்சர்ட், சாம்பியன், டபிள்யூ எச் கர்ட், ஹெச் ஜே ஆப்பிள்பி எல்லாம் கடந்து வந்துட்டோம். வெப்பேரி சபையில பாஸ்டர் பொன்னையா, கீழ்ப்பாங்க சபையில பாஸ்டர் மாணிக்கம், பாஸ்டர் தேவனேசம், பாஸ்டர் அகஸ்டின் மோசஸ், தொடர்ந்து கொண்டே போகும். பணி முடிந்ததா? பணி முடியவில்லை. இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகள் உண்டு. அந்த தரிசனம் நமக்கு இருக்குதுங்களா? தரிசனம் இல்லீங்களே. யோசுவா, நீ வயது சென்றவனானாய், ஆனா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தொடர்ந்தேச்சியாக பவுலை போல லக்கை நோக்கி தொடர்கிற ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிப்பு வேண்டும். ஒருவேளை நான் செய்ய முடியல. இன்னைக்கு மிஷினரிகள் பலர் தங்களுடைய தாய் நாடு திரும்பினார்கள், ஆனா அவங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையே. தேவனுடைய திருப்பணி தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகத்தின் சகல பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 1970 அல்லது வரைக்கும் இந்தியாவிலே செய்யப்பட்டுக் கொண்டிருந்த எஸ்பி மிஷனுடைய பணி இன்றைக்கு சுமார் 16 நாடுகளிலே செய்யப்படுதுமா? கிரேஸ் பேப்டிஸ்ட் மிஷன் 70 அல்லது என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமானால் 70 வரை இந்தியாவில் மட்டும்தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்தின் 16 நாடுகளில சுமார் 40 மிஷினரிகளை அவர்கள் ஆதரித்துக் கொண்டு வருகிறார்கள். வானொலியின் மூலமாக ஆங்கிலம் பேசும் உலகத்தையும், பிரெஞ்சு மொழி பேசும் ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகளை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். சோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பீங் ரீச் டே ஆப்டர் டே. ஏன்? எல்லைகள் உண்டு, எல்லைகள் உண்டு. ஒரு காலத்துல ரஷ்யாவுக்குள்ள மிஷினரிகள் செல்ல முடியாது, சீனாவுக்குள்ள மிஷினரிகள் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சுவிசேஷம் ரஷ்ய மொழிகளிலும் சீன மொழிகளிலும் பரப்பப்பட்டது. இன்றைக்கு அந்த நாடுகளிலே திருச்சபைகள் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்க எல்லைகள் உண்டு. யோசுவாவினுடைய தரிசனம், சுதந்திரிக்க வேண்டிய தேசம். இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன்னு சொன்ன, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம், கடவுளுடைய நன்மைகள் அல்லது ஈவுகள் ரெண்டு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுதுங்க. நம்ம நினைக்கிறோம் கடவுள் நமக்கு நன்மைகளை தருகிறார். நம்ம கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது இந்த குரோயிங் ஏஜ் சொல்லுவாங்க, ஒருவேளை 12-10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம இன்டெலிஜென்ட் கேம்ஸ் வாங்கி கொடுக்கிறோம். எதுக்காக கொடுக்கிறோம்? டு டெவலப் தேர் மைண்ட். அவங்களுடைய அறிவாற்றலை, அவருடைய திறமைகளை, அவர்களுடைய ஆற்றல்களை அவர்கள் வளர்த்துக் கொள்வதற்காக, டு டெவலப். அதுதான் சரியான. கடவுளும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தான் கொடுத்தார். எப்பா முழு தேசத்தையும் வெற்றி கொண்டுட்டோம், நீ சும்மா காலாட்டின்னு வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு பொறுத்து ஒண்ணு இருப்பான்னு சொல்லல, அப்படி சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு ஈவே அவங்களுக்கு கொடுக்கலங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா 2 பாருங்க, மீதியா இருக்கிற தேசம் எவையெனில் கானானியரை சேர்ந்ததாக எனப்படும் எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், எஸ்ரூமின் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற 5 அதிபதிகளும். அங்க இன்னும் அங்க எதிரிகள் இருந்தாங்க, எல்லைகள் இருந்தது. என்னப்பா செய்யணும்? தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து உன்னுடைய வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். உன்னுடைய சொத்தை, உன்னுடைய சுதந்திரத்தை நீ பாதுகாக்க வேண்டுமானால் நீ பலத்தோடும் விழிப்போடும் இடைவிடாமல் போராடி கொண்டிருக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம நாட்டில் ஆர்மி வச்சிருக்கோம். ஆர்மிக்கு என்னங்க பேரு? டிஃபென்ஸ் சர்வீஸ் பேருங்க. டிஃபென்ஸ், டிஃபெண்டிங் த ப்ராப்பர்ட்டி, டிஃபெண்டிங் த நேஷன், டிஃபெண்டிங் த ஹெல்த், த வெல்த், எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற ஒரு நிலையிலே நீ செயல்பட வேண்டும். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் தோல்வி இருக்கின்றோம்? அதான் வெற்றி
பெருமிதத்தை கொடுக்க கூடாது. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்க கடவன். ஆக வெற்றி பெறுவது ஒரு காரியம், அந்த வெற்றியை பாதுகாத்துக் கொள்வது அடுத்த காரியம். கடவுள் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, நாம் விழிப்போடும் தீரத்தோடும் செயல்படுகின்ற ஒரு பொறுப்பை கடவுள் தருகின்றார். கடவுள் தருகிற எந்த நன்மையும் என்னை பொறுப்பற்றவனாக மாற்றுகிறது கிடையாது. யாரோ ஒரு பெஞ்சமின் பிராங்க்லினா, அமெரிக்க நாட்டினுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னார் இல்லீங்களா, உரிமையின்றி வித்தவுட் ரெப்ரன்ஸ்டேஷன் தேர் இஸ் நோ டாக்ஸேஷன். இங்கிலாந்து ராஜா அமெரிக்க பிரஜைகள் மீது வரி விதித்தார். அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது, போஸ்டன் டீ பார்ட்டி என்று சொல்வார்கள். என்ன அதனுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன, பிரதிநிதித்துவம் இல்லாமல் அங்கு வரி செலுத்த முடியாது. உரிமைகளில் உரிமைகள் அளிக்கப்படாமல் நீங்கள் ஆட்சி அதாவது அதிகாரத்தை செலுத்த முடியாது. ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார், உனக்கு சில உரிமைகளையும் சாட்சியங்களையும் தருகிறார். என்னப்பா செய்யணும், அதை பொறுப்போடு நிர்வகிக்க வேண்டும். அதான் மற்ற 25 அதிகாரத்தின் தாழ்ந்து ஊமைகள், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். கடவுளுடைய ஆசீர்வாதங்களுடைய இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுங்களா, கடவுள் நமக்கு தந்த சுதந்திரங்களை பழுகி பெருக செய்வது, விருத்தியாக்குவது. விதையை தந்து விதைக்க சொல்கிறார், வளரச்சு கனி தருவது 30, 60, 100 டு மல்டிப்ளை. பொறுப்புள்ளவனாக கடவுள் தருகிற நன்மைகள் அனைத்தும் என்னை பொறுப்புள்ளவனாகவும் விழிப்புள்ளவனாகவும் செயல்படுகிறவனாகவும் மாற்ற வேண்டும். கடவுள் தருகிற அனைத்து நன்மைகளையும் நான் விருத்தி அடைய செய்ய வேண்டும். தீஸ் ஆர் த டூ பிரின்சிபிள்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க ஏதாச்சும் ஆசீர்வாதத்தை கேட்பீர்கள், ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, நீ பொறுப்புள்ளவனாக செயல்பட வேண்டும். உனக்கு கொடுத்தவைகளை 2 தாளந்தின் மூலமாக 5 தாளந்தை நீ சம்பாதிக்க வேண்டும். 5 தாளந்தின் மூலமாக 5 தாளந்தை நீ சம்பாதிக்க வேண்டும். மல்டிப்ளை. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை வாழ்க்கையின் தோல்விகளினாலே, வாழ்க்கையின் பலவீனத்தினாலே, இயலாமையினாலே நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள், ஆனால் யோசுவாவின் மூலமாக வருகிற செய்தி, இன்னும் அடைய வேண்டிய சுதந்திரம் உண்டு, பெற வேண்டிய வெற்றிகள் உண்டு, அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பரலோக தரிசனத்தோடு வாழ எனக்கு உதவி செய். நான் வாழ்வின் தோல்வி மனப்பான்மையுடையவனாக அல்ல, வெற்றியின் நம்பிக்கையோடு கடந்து செல்ல என்னை வழி நடத்தும் என்று ஜெபிப்போமா. இடைவிடாமல் அவருடைய சாயலை தரிசிக்கிறவர்களாக, இந்த சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுகிற அந்த உன்னதமான பாக்கியத்தை எனக்கு தாரம் சுவாமி. மாபெரும் தேவ ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கை நமக்கு சவாலாக அமைய வேண்டும். என்னால ஓடி உழைக்க முடியாது, என்னால பல கடினமான வேலைகளை செய்ய முடியாது, ஆனால் நான் இடைவிடாமல் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியும். என்னால் இயன்ற அளவு என்னை நான் தியாகம் செய்து உம்முடைய ஊழியத்துக்காக நான் கொடுக்க முடியும். ஜபத்தினால் தாங்க முடியும், என்னுடைய பொருள் உதவினால் நான் ஊழியத்திலே பங்கு பெற முடியும். அப்படிப்பட்ட தரிசனத்தோடு வாழ உதவி செய்யும். ஜெபிப்போமா. நிறைவான வாழ்க்கை என்பது சாதனைகளின் பேரில் பெருமை கொள்வதல்ல, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று அறிக்கை செய்வது. நிறைவான வாழ்க்கை என்பது சாதனைகளிலே திருப்தி கொள்வதல்ல, சாதிக்க வேண்டியவைகள் இன்னும் உண்டு என்று கடந்து செல்வது. நிறைவான வாழ்க்கை என்பது வாலிபத்திலே ஆரம்பிக்கப்பட்டு முடிவு பரியந்தம் தொடர வேண்டியது. நிறைவான வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக புதிய எல்லைகளை சொந்தமாக்குவது. அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள இரட்சகரே, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படம் வந்தேன் என்று வாக்கருளினவரே, பாவத்தோடும் மாம்சத்தோடும் உலகத்தோடும் சாத்தானோடும் நாங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய எல்லைகள் உண்டாண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நீரங்களை மாற்றியிருந்த போதிலும், உமக்குள்ளாக இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்த போதிலும், நாங்கள் இன்னும் அவிசுவாசம், அறியாமை, கவலை, பயம், தற்புகழ்ச்சி, சுயநலம், இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் இவைகளை நாடுகின்ற உள்ளம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே, அவைகளை வெற்றி கொள்ள உதவி செய். நீர் எங்களுக்கு கொடுத்த கடமைகளையும் அழைப்பையும் முற்றுமுடிய நிறைவேற்றுகிறவர்களாக வாழ தேவரீர் எங்களை நீர் வழி நடத்தும். வாலிப மக்களும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய தாளந்துகளையும் உம்முடைய வல்லமிழ கரத்தில் ஒப்படைப்பதினாலே ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவரீர் நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து தங்களை ஒப்புக் கொடுக்க எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன்.